얘들아. ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பே ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பே சாந்து பட்டு ஒரு சந்தன பட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கம்மா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வேட்டிய கட்டிக்கலாமா சக்தி இருக்கு ஒரு வாய்க்குழு கொடுத்தா அடுத்த அவன் வரக்குழு கொடுத்தா அவன் தோல் உரிப்பவண்டா தமிழச்சி பால் குடிச்சவண்டா நாட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா பண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியா புடிச்சுதான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவன் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கம்மா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி வெட்டிய கட்டிக்கலாமா எட்டடி நீ பாஞ்ச பத்தடி நாம் பாஞ்சு பல்ல போட்ட சில்ல போட்ட அனைவருக்கும் வணக்கம். நான் தருமபுரி மாவட்ட சிலம்பம் விளையாட்டு சங்கத்தின் சார்பில் அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அதியமான் கோட்டையில் தருமபுரி மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போட்டிக்கு கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம் இங்கிருந்தெல்லாம் வந்து நடுவர்கள் பணிக்காக நடுவர்கள் வந்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் மாணவர்கள் ஒரு 5 ஸ்கூலில் இருந்து மொத்தம் 150 மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொள்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போட்டியில் முதல் பரிசு வெல்பவர்களுக்கு அடுத்ததாக நாமக்கல் மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடைபெறுகிறது. அப்போட்டிக்கு அவர்கள் தேர்வு பெறுகின்றனர். இந்த மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியிலும் முதல் பரிசு பெறுபவர்கள் தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் பங்கு பெறுவார்கள். இது மட்டுமல்லாமல் நமது தருமபுரி மாவட்டத்தில் முதல் பரிசு வென்றவர்களுக்கும் 2, 3 இந்த 3 பரிசுகளுக்கும் நமது தருமபுரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எம்எல்ஏ தடங்கம் சுப்பிரமணி எம்எல்ஏ அவர்கள் பரிசு வழங்குகிறார். என் பேர் கோகுல், நான் மலிவுந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு சிலம்பம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வீட்டில் இருக்கும்போதே மாஸ்டர் வந்து கூட்டிகிட்டு போனார் சிலம்பம் கற்றுத்தரவான்னு. அதனால் எனக்கு சிலம்பம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபஸ்ட்லாம் பொழுதுனிக்கும் ஏதாச்சும் காய்ச்சல் அந்த மாதிரி வரும், சிலம்பம் வந்ததுலேருந்து எதுவும்
நோய் அந்த மாதிரி வரதில்லை, கோவம் வரும் வரதில்லை. எனக்கு மாஸ்டர் வந்து நேஷ்னல் லெவலில் போய் ஜெயிக்கணும்ட்டு கோச்சிங் கொடுத்துட்ருக்குறாரு. என் பேர் தீபிக், என் பேர் எஸ் தீபிகா. நான் ஆரம்பக்கு படிக்கிறேன், ஊவனன்னி பள்ளியில் கச்சநாயனூரில் படிக்கிறேன். நான் சிலம்பம் கிளாஸ் வந்ததுலேருந்து எனக்கு சிலம்பனா ரொம்ப பிடிக்கும். எந்த கலையும் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் பெருசாகி எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுப்பேன். நான் என்ன மாதிரியும் மாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் எஸ் ஜெகப்பிரதீபா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் ஸ்கூல் வந்து த ஸ்பாட்டன் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். நான் வந்து 2 இயர்ஸ் சினிமா கற்றுக்கிறேன். நாங்கள் எங்கள் கிளாஸில் எல்லோரும் கற்றுக்குறோம். நாங்கள் எல்லோரும் நல்லா பண்ணுவோம். என் பேர் ஜமுனா. நான் ஊராட்சி ஒன்று நன்னிலைப்பள்ளி கச்சரையனூரில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு சிலம்புனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சிலம்பு கற்றுக்கிறதுனா அதோட ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாஸ்டர் எங்கள் கூட்டிகிட்டு வந்தது எனக்கு பெருமையாக இருக்கு. நாங்களும் இங்கே ஜெயிச்சு வேற லெவலுக்கெல்லாம் போகணும். நான் பெருசானா நான் வேறவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும், அவங்களும் வேறவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அப்படி இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோதிகா, நான் வந்து பழைய ஸ்கூல்லேருந்து வரேன். என்னோடய மாஸ்டருங்க வந்து தினமும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கேமில் வர்றதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேமில் வந்து நான் ஃபஸ்ட் அடிப்பேன் நினைக்கிறேன். இந்த கேமில் ஃபஸ்ட் அடித்து நான் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டுக்கு போவேன். ஸ்டேட்டில் அடித்து நான் நேஷ்னலுக்கு போவேன். நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மல்லிகுண்ட கிராமம் சூரியனூர்லேருந்து வரேன். நான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சிலம்பம் கற்றுக்கணேன். எங்கள் மாஸ்டர் உதவியால் மேச்சேரில் நேரு வேகேந்திரா அவள் இங்கே வந்து 1 மாதம் ஃப்ரீ கிளாஸ் நடத்தினாங்க. அதில் போய் கலந்துக்கிட்டு இன்னும் கற்றுக்கணும் ஆர்வம். அது இல்லாமல் நான் ஒரு மாஸ்டர் ஆகணும், எங்கள் மாஸ்டர் இல்லைன்னா நான் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அவர் கூப்பிட்டு போய் இப்படி கற்றுக்கா தம்பி அப்படின்னு நான் நுணுக்கத்தை கற்றுக்கந்து நான் இன்னும் மாஸ்டர் ஆகணும். நல்லா இது நிறைய பேர் தலைமுறையாக இந்த சிலம்பங்கிறது வரணும் அப்படின்னு என்னோடய ஆசை. இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு அடுத்ததாக நேஷ்னல் லெவல் அந்த லெவல்